फ्रेंड्स वेलकम बैक बर्विन्स किचन इनकेना रेसिपीज பார்க்கறோம் அப்படினா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைனஸ் தாங்க இது சிக்கனுக்கு பிரெட்க்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் உங்க வீட்டு குட்டீஸ்ங்க கேட்ட உடனே ஈஸியாவே வீட்லயே பிரப்பர் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவுக்கு சுலபமா இருக்கும் ரெஸ்டாரன்ட்ல செய்யற மாதிரி அதே டேஸ்ட்ல சூப்பரா பிரப்பர் பண்ணலாம் ब्लेंडर इल्लामे विस्क इल्लामे ईसियावे मिक्सी जार ले वंदु प्रिपर पनला वांग फ्रेंड्स इदु एप्डी सेयलान पाकलाम अदुक्कु मिन्नाडी नम्म चैनल नींग सब्सक्राइब पन्ना मरंदुट्टींग अप्डिना कंडिप्पा सब्सक्राइब पन्निरुंग अप्पडिये पक्कत्तुल उल्ल बेल आइकॉन लाइटा क्लिक पन्निरुंग अप्पदान नांगा पोर्र वीडियो उंगलुक्कु उडनुक्कुडन अप्डेट आगुम वांग फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोलाम அதுக்கு முட்டையோட வெள்ளக்கரு வந்து நான் எடுத்துக்கேன் நான் வந்து மூணு முட்டையோட வெள்ளக்கரு எடுத்துக்கேன் நீங்க மஞ்சக்கரு சேர்க்காம வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கங்க அப்பதான் கரெக்ட்டான மைனஸ் வந்துட்டு நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் அதுக்கு அடுத்து கடுகுடிய தூள் எடுத்துக்கேன் உங்களுட கடுகுடிய தூள் இல்ல அப்படினா அரை டீஸ்பூன் கடுக வந்து மிக்ஸி ஜார்ல வந்து பல்ஸ் மூடல அடிச்சு எடுத்து வச்சுக்கங்க அதக்கடுத்து நான் ரெண்டு பிஞ்ச் வந்துட்டு நான் சுகர் எடுத்துக்கேன் ஒரு பல்ல வந்து பூண்ட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு நான் salt எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஆஃப் lemon எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் எந்த फ्लेவர் இல்லாத sunflower oil வந்து எடுத்துக்கங்க அதக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோ அதுல நம்ம முட்டையோட வெள்ளக்கரு எடுத்து வச்சிருந்தல அத வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு பல்லு பூண்ட சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அத வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கடுகுடிய தூள் வந்து நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் அதல அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன் நீங்க இத சேக்காம கூட செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு salt ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து salt கம்மியா ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப ஆட் பண்ணிராதீங்க அதுக்கு அடுத்து ரெண்டு பிஞ்ச் வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து நம்ம ஆஃப் lemon வந்து இதல புளிஞ்சி விட்டுக்கலாம் இதல இப்ப oil ஆட் பண்ண கூடாது இப்ப பீட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க फ्रेंड्स நான் வந்து பீட் பண்ணி எடுத்து வந்துட்டேன் எனக்கு இது மாதிரி வந்திருக்கு இதல oil ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டோட்டலா வந்து 1/4 கப் oil எடுத்து வச்சிருந்தேன் இப்ப 1/4 கப் அளவு oil ஆட் பண்ண போறேன் நீங்க வந்து மொத்தமா சேர்த்துறாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சேக்கணும் இப்போ இதையும் பீட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ பாருங்க फ्रेंड्स நான் வந்து பீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இது மாதிரி வந்திருக்கு நம்ம oil வந்து ஒரேடியா ஊத்திட்டோம் அப்படினா நமக்கு வந்து நீத்து போனாப்ல போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் பீட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போவே இப்போ 1/4 கப் அளவு நம்ம வந்து oil ஆட் பண்ணிக்கலாம் இதே வந்து கண்டினியூவா வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அடிக்க கூடாது இத வந்து பல்ஸ் மூல்ல தான் வந்து பீட் பண்ணனும் நான் 7 டு 8 தடவை வந்து இத பீட் பண்ணி எடுத்துட்டு வரேன் இப்ப பாருங்க फ्रेंड्स இப்போவே லைட்டா வந்து க்ரீம் மாதிரி வந்திருச்சு நமக்கு ஃபைனலா மீதி இருக்கிற oil வந்து எல்லாத்தையும் வந்து இதல ஆட் பண்ணிரலாம் இதையும் வந்து நம்ம வந்து பல்ஸ் மூல்ல தான் கொடுக்கணும் இதையும் வந்து கண்டினியூவா வந்து நீங்க பீட் பண்ணிராதீங்க நான் வந்து 12 டு 15 வரையும் பல்ஸ் மூல்ல நான் கொடுத்து எடுத்துட்டு வரேன் இப்ப பாருங்க फ्रेंड्स நான் வந்து பீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க பல்ஸ் மூல்ல குடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ரீம் ஸ்டெச்சர்ல கிடைக்கும் இல்ல அப்படினா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் மைனஸ் வந்து கிடைக்கும் ஈஸியாவே வீட்ல பிரப்பர் பண்ணலாம் நீங்க கடையிலே வாங்க தேவையில்ல பாருங்க फ्रेंड्स மைனஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இத வந்து சேவ் பண்ணிரலாம் நீங்க வந்து இத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு உங்களுக்கு வேணும்ங்கறப்ப நீங்க எடுத்துக்கலாம் கெட்டு போகவே போகாது நீங்க 2 मंथ வரையும் ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் உங்க வீட்டு குட்டீஸ்ங்க வந்து கேட்டோனே வந்து ஈஸியாவே பிரப்பர் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவுக்கு வந்து ஈஸி மெத்தட்ல தான் சொல்லிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू